நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு பிரீமியம் வீடியோ நேயர் வந்து ஒரு நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வியும் எல்லோருக்கும் ஒரு பலம் தரக்கூடிய ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்வியை முதல்ல எடுத்துக்கலாம். அட்டமாதிபதி சாரம் பெற்ற பாக்கியாதிபதி எவ்வாறு பாக்கியத்தை தருவார்? காரக கிரகம் வழியாகவா, அஷ்டமஸ்தானம் வழியாகவா? இது வந்து ஒரு மனசுலேயே கொஞ்சம் இந்த கேட்டவரே வந்து வினோத் கண்ணா. வினோத் கண்ணா கொஞ்சம் ஓரளவுக்கு ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆழமான அமைப்பு இருந்தால் தான், ஓரளவுக்கு ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கேள்விக்கு நான் கொடுக்கக்கூடிய பதிலையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதே நேரத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு பதில் சொன்னால் கூட அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஞானம், அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு உங்களுக்கு வந்து அந்த நாலெட்ஜ் இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து இந்த என்னுடைய பாணியை பொறுத்து நம்ம தலைகளாக போய்கிட்டு இருக்கிறோம். அதாவது எல்கேஜியிலிருந்து எம்ஏ போகிறதுக்கு பதிலாக எம்ஏலேருந்து நான் கீழே இறங்கி எல்கேஜி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அமைப்பில் வினோத் கண்ணா அஷ்டமாதிபதி எட்டு குடையவனின் சாரம் பெற்ற ஒன்பது குடையவர் பாக்கியாதிபதி எவ்வாறு பாக்கியத்தை தருவார்? காரக கிரகம் வழியாகவா? காரக கிரகம்னா அந்த அட்டமாதிபதியோட காரக கிரகமா அல்லது பாக்கியாதிபதியோட காரக கிரகமா? உதாரணமாக பாக்கியாதிபதி சுக்கரனாக இருந்தாலும் அந்த பாக்கியஸ்தானத்துடைய காரகன் குருவாக இருக்கும்போது எப்படி வந்து பலன் தருவார்? பாக்கியஸ்தானத்துக்கு யார் யார் காரகம்ன்றதே கொஞ்சம் குழப்பமான விஷயம். தொழில் ஸ்தானத்துக்கு ரெண்டு கிரகம் காரக கிரகம், சூரியனும் சனியும். ஐந்தாம் இடத்திற்கு புத்திரகாரகனாகிய குரு வந்து காரக கிரகம். நான்காம் இடத்திற்கு சுக்கரனாகிய இது வீடு வாகன காரகனாகிய சுக்கரனும் மாதா காரகனாகிய சந்திரனும் காரக கிரகம். இப்போ அந்த காரக கிரகம்ன்றதுலேயே கொஞ்சம் அப்படியே வந்து குழப்பங்கள் வரும். ஒவ்வொரு ஆதிபத்தியத்திற்கும் உள்ள காரக கிரகம் எது? இப்போ இரண்டாம் வீடு தனம் வாக்கு குடும்பஸ்தானம். அப்போ அந்த தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு தனத்திற்கு அதிபதியான குரு முதன்மை காரகத்துவம் வகிக்கிறார். மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானம். அப்போ அதில் வந்து செவ்வாய் வந்து அந்த அந்த பா அந்த ஆதிபத்தியத்திற்கு காரகம் வகிக்கிறது. நான்காம் வீடு இரண்டு பேர் தாயாருக்கு மாதா காரகனாகிய சந்திரனும் வீடு வாகனத்திற்கு காரக கிரகனாகிய சுக்கிரனும் காரகம் வைக்கிறார்கள். ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ அந்த ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம்ன்ற போது அவ அந்த இதில் வந்து குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய புத்திரஸ்தானம் இல்லையாது, அந்த புத்திரஸ்தானம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு அப்படிங்கிற வகையில் அவர் வந்து காரக கிரகம் ஆவார். ஆறாம் வீட்டிற்கு காரக கிரகங்கள் சனியும் செவ்வாயுமாக வரும். ஏன்னா ஆறாம் வீடு கடன் நோய் எதிரியை குடிக்கக்கூடியது. அப்போ அதில் சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் அந்த அந்த இடத்திற்கு காரகம் வைக்கின்றது. ஏழாம் வீடு களத்திர பாவகம். ஏழாம் வீடு களத்திர பாவகம்னா காமத்தை குறிக்கின்ற, வாழ்க்கை துணையை குறிக்கின்ற ஒரு இடம். அப்போ அதற்கு காரக கிரகம் சுக்கிரனாவார். அப்போ ஒரு ஒரு ஆதிபத்தியம்னு ஒன்று இருக்குது, ஒரு காரகம் இருக்குது. எட்டாம் வீடு, எட்டாம் வீடு ஆயிலை குறிக்கின்ற கிரகம். அப்போ அந்த ஆயிலை குறிக்கின்ற ஸ்தானத்திற்கு ஆயிலை குறிக்கின்ற சனி காரக கிரகமாவார். ஒன்பதாம் வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்கியத்தை குறிக்கின்றவர் குருதான். சகலவிதமான பாக்கியங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் குரு தான். அவர் வந்து எப்படி ரெண்டு குருவுக்கு தான், குருனாலே ஒரு ஸ்பெஷல் கிரகம், குருவுக்கு ரெண்டு மூணு காரகங்கள்லாம் வரும். அதே நேரத்தில் சூரியனும் ஒன்பதாம் வீட்டுக்கு காரகத்துக்கு இருப்பார். அந்த பாக்கியங்கள்ன்றத குருவை விட மேலான ஒருவர் இல்லையா அவர், அந்த முன்னோர்கள் ஸ்தானம் அது. அதாவது சிம்மம் ஆதிபத்தியத்தை போலவே ஒன்பதாம் இடத்துல தாத்தா பாட்டி உங்களுடைய தகப்பன் உங்களுடைய தாத்தா. அப்போ தந்தை ஸ்தானம்னு ஒன்பதாம் இடம் தான் குறிக்கக்கூடியது. அப்போ அந்த தந்தை ஸ்தானம் தந்தைக்குரியவர் இவர் சூரியன், பாக்கியத்தை கொடுப்பவர் குரு. ஆக அந்த முதன்மை கிரகம்னு சொல்லிக்கிட்டால் சூரியன் குரு ரெண்டுமே. பத்தாம் இடம் தொழில் செய்வதற்குரிய கிரகம். தொழில் காரகங்கள் யார்? தொழில் காரகத்தை குறிக்கக்கூடியவர்கள் இருவர்கள். அதாவது வேலைக்காரனாக இருந்து சம்பாதிக்கக்கூடியது சனி, தொழில் நடத்தி சம்பாதிக்கக்கூடியவர் சூரியன். ஆக சூரியனும் சனியும் பத்தாம் இடத்தின் தொழில் இதாக வருவார்கள். பதினொன்றாம் இடம் மறுபடியும் வந்து மூத்த சகோதர ஸ்தானம். மூத்த சகோதரம் லாபம், மூத்த சகோதரம் இதுலேயும் குரு வந்துடுவார். லாபம்னு வந்துட்டால் குரு வந்துடுவார். குரு வந்து எல்லா பாவங்களோடும் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம். குருவின்றி ஜோதிடம் இல்லை. குரு தான் வந்து எல்லாவற்றிலும் முதன்மை சுபகிரகம். அப்போ அது அது இல்லாமல் வந்து ஜோசியமே இல்லை. அப்போ பதினொன்றாம் இடம் என்ன வருவார்? சகோதர ஸ்தான அமைப்பில் செவ்வாய் வருவார். லாபஸ்தான அமைப்பில் குரு வருவார். இளைய மனைவி அப்படிங்கிற அமைப்பில் சுக்கரனும் இங்கே உள்ள நுழைவார். பதினொன்றாம் இடத்தின் முதன்மை காரகத்துவங்கள், முதன்மை ஆதிபத்திய அமைப்புகள் என்ன? லாபஸ்தானம், லாபம் வரும். மூத்தவர்கள் உங்களுக்கு முன் பிறந்தவர்களுடைய அமைப்பு அது வந்துடும்.
அதே மாதிரி இளைய மனைவி இரண்டாவது மனைவியை குறிக்கிற இடமா தான். அதுக்கடுத்து எடுத்தீங்கன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம். விரயத்துக்கு காரணம் செலவு பண்ணுறதுக்கு தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுக்கு சுக்கரம் தான் காரணம். 12ஆம் இடம் மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் தன்னுடைய அந்திமகாலம் முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் வந்துடும். இங்கே சனியும் வருவார், மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டாலே சனி வந்துடுவார். மோட்சத்தை வந்து ஒரு இறுதி கடைநிலையை குறிக்கின்ற ஒரு கிரகம் சனி, செலவுகளை குறிக்கின்ற ஒரு கிரகம் சுக்கரன். ஆக அந்த 12 பாவங்களுடைய காரகத்துவங்களையும் வரும். அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க வினோத்கண்ணா, காரக கிரகம் இப்போ வந்து இதை வேறு மாதிரியே நான் கொடுக்குறேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் வந்து ஒரு விளக்கம் சொல்கிறத விட ஏன் இப்போ வந்து அட்டவன் நீங்கள் கேட்டது பாருங்கள், அட்டமாதிபதி சாரமற்ற பாக்கியாதிபதி எவ்வாறு பாக்கியத்தை தருவார், காரக கிரகம் வழியாகவா அட்டமஸ்தானம் வழியாகவா? அப்போ இப்போ அந்த காரக கிரகத்தை சொல்லிட்டேன், அட்டமாதிபதிக்கு என்ன காரகம், அந்த ரெண்டாம் வீட்டில் ஆரம்பித்து எத்தனை காரகத்துவங்கள் இருக்கோ அத்தனை காரகத்துவங்கள் ஆதிபத்திய கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டின் காரகத்துவம் என்ன அப்படின்றத கொடுத்துட்டேன். நீங்கள் அட்டமஸ்தானம் வழியாக தருவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அட்ட இந்த ரெண்டும் தான், அட்டமஸ்தானமும் நடக்கும் காரக கிரகமும் நடக்கும் அந்த பாக்கியாதிபதியின் பலனும் நடக்கும், மூன்றும் நடக்கும். ஒரு விஷயம் எட்டாம் வீட்டின் வழியாக நடக்கும். நீங்கள் கேட்கின்ற கேள்வி, எட்டாம் அதிபதி சாரம் பெற்ற ஒன்பதாம் அதிபதி எவ்வாறு பாக்கியத்தை தருவார், காரக கிரகம் வழியாகவா அட்டமஸ்தானம் வழியாகவா? எட்டாம் இடத்தின் வழியாக நடக்கும், அவருடைய வழியாக நடக்கும், ஒன்பதாம் அதிபதியோட வழியாக நடக்கும், காரக கிரகம் வழியாக நடக்கும். சரி, எப்படி நடக்கும், எந்த எப்போது எப்படி நடக்கும்? இப்போ இதில் தான் நான் அந்த சுபத்துவம் பாபத்துவத்தை கொண்டு வரேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு 6-8 அதிபதிகள் தசை வருதுன்னு சொல்கிறோம். 6-8 அதிபதிகள் தசை, இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் ஒரு தெளிவாகவே இந்த வீடியோவை கொஞ்சம் திருப்ப திருப்ப போட்டு பார்த்துக்கிட்டாவே நான் சொல்கிற பாயிண்ட்டு மிக மிக முக்கியமான பாயிண்ட்ன்றது உங்களுக்கு புரியும். ஒரு மேல்நிலை சூட்சுமம் இப்போது நான் சொல்ல போகிறது. இந்த சுகத்துவம் சூட்சுமம் அவளுன்றது அடிக்கடி நான் சொல்கிறது இதுதான். ஆதிபத்தியம் காரகத்துவம் எதுவாக இருந்தாலும் சுப ஆதிபத்தியம் பாப ஆதிபத்தியம் சுப காரகத்துவம் பாப காரகத்துவம்ன்ற விஷயங்கள் இருக்குது. இந்த பாருங்கள், ஒரு விஷயம் கத்தியை வந்து கத்தியை வைத்து கழுத்தையும் அறுக்கலாம் ஆப்பிளையும் நறுக்கலாம், இதுதான் பாயிண்ட்டு. அப்போ அது எந்த இடத்தில் எப்படி பொருந்துகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் கத்தியை வந்து கழுத்த இருக்குதா ஆப்பிளாக இருக்குதா அப்படின்றது எந்த இடத்துல எப்படி பொருந்துருது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல தான் கிரகங்களும் ஆதிபத்தியங்களும் இரண்டு, இதை ஒரு 12 ஒரு வீடியோ வந்து முழுமையாகவே போடுறேன். 12 பாவகங்களில் உள்ள 12 ஆதிபத்தியங்களில் 6 சுப ஆதிபத்தியம் ஆதிபத்தியமும் 6 பாப ஆதிபத்தியத்தையும் குறிக்கலாம். அது இதை வந்து கணக்கே போட முடியாது. நீங்கள் வந்து ஆதிபத்திய ரீதியில் ஒரு ஆதிபத்தியங்கள் என்னென்னன்றதை மனதில் தேக்கி, காரணங்கள் என்னென்ன அப்படின்றத மனதில் தேக்கி அதை வந்து நீங்கள் அதை அந்த பலன் அறியும் போது ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு வெளிப்படும். அதனால் நீங்கள் ஜோதிடம்ன்றதே படிச்சுக்கிட்டே இருக்கிறது தானே, வாழ்நாள் முழுக்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஜாதகம் பார்க்க 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 அதில் உள்ள அமைப்புகளை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டே வாழ்நாள் முழுக்க வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் கற்றுக்கொண்டே போவதற்கு அத்தனை விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் இந்த மாபெரும் ஜோதிட சாஸ்திரம். ஆக இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மிக மிக முக்கியமாக இதை எப்படி நீங்கள் கணக்கெடுக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் என்ன தருது, 6-8 தசைன்றவனா பயந்துட வேண்டாம். 6ஆம் அதிபதி தசை 8ஆம் அதிபதி தசையில் 6ஆம் அதிபதி சாரம் 8ஆம் அதிபதி சாரம் வாங்கிய தசையில் கெடுதல்கள் நடக்கப்படும், கெடுதல்கள் தான் நடக்கும் அப்படின்னு போதிக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக மகர லக்னம்னு எடுத்துக்குவோம், நம்ம பரவலாகவே பார்க்கலாம். உதாரணமாக மகர லக்னத்திற்கு 8க்குடைய சூரிய தசை நன்மைகளை செய்யாது. 8க்குடையவன் உச்சமாகவே இருக்கிறான்னு வச்சுங்க, திக் அப்படியே கொடுமையான பலன்கள் நடக்கும்னு சொல்கிறேன். 8க்குடையவன் உச்சமாகவே இருக்கிறார் இது அதே மாதிரி அடுத்த மிதுன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி தசை கொடுத்த கெடுபலன்களை செய்யும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த 12 பாவகங்கள் 12 ராசிகளுக்குரிய ஆகாத 12 லக்னங்களுக்குரிய ஆகாத திசைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த வீடியோவில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி விளக்கியிருப்பேன். அப்போ நீங்கள் கேட்குறது அட்டமாதிபதி சாரமாக இருக்கலாம் அல்லது அட்டமாதிபதி தசை அட்டமாதிபதியேவாக இருக்கலாம், இதைத்தான் வந்து இப்போ நான் விளக்குறேன். அதாவது மகர லக்னத்திற்கு 8ஆம் வீடாகிய சூரியனின் தசை வந்து நன்றாக இருக்காது அப்படின்னு எழுதுறேன் பேசுகிறேன். இது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஒரு மகர லக்னத்துக்கு சூரிய தசை வந்தாலே ஒருத்தர் வந்து ரோட்லேயே வந்துடுவார், ரோட்டுக்கே வந்துடுவார், கிட்டத்தட்ட எல்லாமே பொன் பொருள் இது எல்லாமே இழப்பார். மலைமலர் கேள்வி பதில்களில் பார்த்தீங்கன்னாலும் இதை பற்றி நான் எழுதியிருப்பேன், நிறைய விஷயங்கள் நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். சரி,
இதே மகர லக்னத்திற்கு அந்த எட்டாம் வீட்டில் இருக்கின்ற எட்டாம் அதிபதியான சூரியன் உச்சமாக இருக்கிறார், நான்காம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார், நிச்சயமாக கெடுபலன்களை செய்வார். சரி, எட்டாம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார், நிச்சயமாக கெடுபலன்களை செய்வார். ஆட்சி உச்சமாக இருந்தாலும் ஒரு கிரகம் கெடுபலன்னா கெடுபலனைத்தான் செய்யும், தன்னுடைய ஆதிபத்தியத்தை பொறுத்து. சரி, இதையே வேறு விதமாக திருப்பி பார்த்துருவோம். இப்போ வந்து குரு, பங்கமற்ற குரு எட்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். அதாவது மகர லக்னத்தில் மகர லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதியாகிய சூரியன் அங்கேயே ஆட்சியாக இருக்கின்ற நிலைமையில், நான்காம் வீடாகிய மேஷத்திலிருந்து குரு அவரை பார்த்தால் பலன் மாறும். இதை தான் சுபத்துவம்னு நான் சொல்றேன். அவருடைய சார அமைப்புகள் அப்புறம் அந்த சூரியன் எந்த சாரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது இரண்டாவது நிலைதான். அந்த சூரியன் மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, உத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறது இரண்டாவது. இப்ப வந்து இந்த அமைப்புல சார அமைப்புகள்ல மகம் நட்சத்திரத்தில் இருந்தால் மகம் நட்சத்திரத்தின் அதிபதியாகிய கேது அந்த மகர லக்னத்திற்கு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி சாரம் வாங்கியிருப்பதாக பொருள் கொள்ள வேண்டும். இதுதான் ஜோதிட விதி. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வந்து ரொம்ப நுணுக்கமான சப்ஜெக்டை கொஞ்சம் எளிமையாகவே விளக்குறேன். அப்போ சாரம் வாங்கியிருக்கின்ற கேது எங்கே இருக்கிறார், அவர் எந்த பாவகத்தில் இருக்கிறார், அந்த பாவகாதிபதியோட சாரம் வாங்கியிருக்கிறதா நீங்கள் இங்கே எடுத்துக்கணும். கேதுவின் தன்மைகளும் அங்கே உள்ளே வரும். அவர் வீடு கொடுத்த நாயகனின் தன்மைகளையும் தன்னுடைய ஞானகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய இதையும் பிரதிபலிப்பார். பரணி நட்சத்திரம் ஐந்து பத்துக்குடையவர், மகர லக்னத்திற்கு ஐந்து பத்துக்குடைய சுக்கிரன், அவர் அந்த ஐந்து பத்தாம் இடத்து ஆதிபத்திய தன்மைகளையும் பிளஸ் அந்த சுக்கிரன் எவ்வாறு இருக்கிறார், அந்த சுக்கரன் அஞ்சுல ஆட்சியாக இருக்கிறாரா, ஒன்பதுல நீச்சமாக இருக்கிறாரா, பத்துல ஆட்சியாக இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்தும் சூரியனுடைய பலமும் சூரியனுடைய பலனும் அமையும். சொந்த நட்சத்திரம் உத்தரத்திலேயே இருக்கிறார் அப்படின்னா அந்த உத்தர அமைப்புல, இப்ப இதோடைய அமைப்புகளை அப்படியே நவாம்சத்திலேயே நீங்க கொண்டு வந்து அந்த சூரியன் சுப வர்க்கம் ஏறி இருக்கிறாரா, எங்கே சுபத்துவமாக இருக்கிறாரான்றதை பார்த்துக்கணும். இதை பார்க்கறதுல முதன்மையான பலன் நட்சத்திர சாரத்தை விட அங்கே நான்காம் வீட்டில் குரு அமர்ந்து மேஷத்தில் அமர்ந்து சூரியனை பார்க்கும் நிலையில் சூரியன் சுபத்துவமாகிறார். அல்லது பனிரெண்டாம் வீட்டில் குரு அமர்ந்து ஆட்சியாகி தனுசுவின் மூல திரிகோண வீட்டில் உட்கார்ந்து அங்கே சூரியனை பார்க்கும்போது இந்த சூரியன் கெடுபலன்களை தரும் நிலைமையை இது பண்ணுவார். அங்கே சூரியன் சுபத்துவமாகி விடுகிறார். எட்டாம் இடத்தின் முக்கியமான பலன் என்ன, ஆயுள். பாப காரகத்துவம் என்ன, கடன் நோய் எதிரி, தீர்க்க ஆயுள், ஆனால் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து மரணத்தின் தன்மை இதெல்லாம் பாப காரகத்துவம். எட்டாம் இடத்துல பாப காரகத்துவமா சொல்லப்போனா மரணம் எவ்வாறு ஏற்படும், ஆயுள் எப்படி, அசிங்கம் கேவலம் அதாவது வாழ்க்கையிலே அந்தஸ்து இழக்கும் நிலை அட்டமாதிபதியோட திசையில நடக்கும். ஒரு பெரிய பணக்காரன் ஏழை ஆகிறது அட்டமாதிபதி திசையில தான். அப்ப அந்தஸ்து இழக்கும் நிலை அது எட்டாம் அதிபதி பாவத்துவமாகி வலுத்திருந்தால் அவர் வந்து பாவத்துவம் அது இங்க வந்துருவேன், மறுபடியும் பாவத்துவம்னு வந்துருவேன். பாபத்துவம் இந்த இது சுபத்துவம் பாவத்துவம் சூட்சமாவில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, சுத்தமா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மேம்பாக்கா புரிஞ்சுக்காம நான் சொல்லுகின்ற உள்ளுக்குள்ளேயே சுபத்துவம்னு சொல்லிட்டேன், ஆனா அதுக்குள்ள இன்னர் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, யாரோட சேர்க்கிறார், எங்கே சேர்க்கிறார். சுபத்துவ கிரகங்கள்னு முக்கியமான கிரகங்களை சொல்லிட்டேன், பௌர்ணமி சந்திரன், குரு, சுக்கிரன், வளர்பறை சந்திரன், தனித்த புதன். அப்ப அவர்களோட எவ்வளவு படிநிலையில அந்த கிரகம் வந்து சுபத்துவமாகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட போது அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. அப்ப இந்த முதல் நிலையை பாருங்க. இப்ப மகர லக்னம் எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், அந்த அவர் அந்த அந்த எட்டாம் இடத்து சூரியன் இருக்கிற நிலைமையில அவருடைய சார அமைப்புகளை முதல்ல கவனிச்சுக்கணும். அதை கூட விட அவருடைய சுபத்துவ அமைப்பு தான் முதல்ல கவனிக்கணும். மேஷத்திலிருந்து அவர் குரு பார்க்கும் நிலையிலையும் தனுசிலிருந்து குரு பார்க்கும் நிலையிலையும் அந்த சூரியன் அந்த பாப ஆதிபத்தியங்களை விட்டுவிட்டு வெளிநாட்டு தொடர்பு, வெளிமாநில தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதி துறையில் லாபம், பங்கு சந்தையில் லாபம், சூதாட்டத்தில் லாபம், இதைத்தான் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் சொல்றோம். இந்த எட்டாம் இடத்துல தான் பங்கு சந்தையும் சூதாட்டமும் வரும். அதாவது எதிர்பாராத தனம், எதிரியின் தனம், இதெல்லாம் வந்து இந்த எட்டாம் இடத்துல தான் வரும். அப்ப வெளிநாடு, வெளிமாநிலம், ஏற்றுமதி, இறக்குமதி இன்னும் நிறைய இருக்கு, இருக்கிறதுல சுப விஷயங்களை சொல்றேன். வெளிநாடு, வெளிமாநிலம், ஏற்றுமதி, இறக்குமதி, ஷேர் மார்க்கெட்டு, சுலபமான வழிகளில் பணம், சூதாட்டம்,
இது எல்லாமே வந்து அவர் அங்கே சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில நிச்சயமாக கிடைக்கும். ஒரு எட்டாம் அதிபதி தசையில எட்டாம் வீட்டில் இருக்கின்ற கிரகத்துல ஒருவர் வந்து சம்பாதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கும். அந்த கிரகத்தின் அதிக சுபத்துவத்தை பொறுத்து அவர் கோடிகளில் சம்பாதிக்கிறாரா லட்சங்களில் சம்பாதிக்கிறாரா அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். எட்டாம் இடத்தோட அந்த சுப அசுப காரகத்துவங்களை அப்படியே புரிஞ்சுக்கங்க. மிகப்பெரிய நல்ல இது இருக்கும். இப்ப சொல்லிட்டா மகர நக்கரத்திற்கு குரு சூரிய திசை வரவே கூடாது. அப்ப அந்த சூரிய திசை வருமாயின் அந்த சூரிய திசையில ஒருத்தர் சம்பாதிச்சிருக்கிறார். விதி விதியை விட விதி விளக்கு ரொம்ப முக்கியம். 90 பேருக்கு பாபத்துவமா தான் இருக்கும், ஆனா அந்த 10% சுபத்துவமா இருக்கும். அந்த 10% சுபத்துவமா இருக்கிறதுல தான் நம்முடைய பலன் தவறும். நீங்க எங்க பலன் எடுக்கும்போது தவறுவீங்களோ அந்த இடத்துல சரியான பாயிண்டா வந்து இதை நான் சொல்லுவேன். அப்ப எட்டாம் இடத்துல எப்படி எல்லாம் சுபத்துவமாகும், அங்கே அவர் சுக்கரனோடு இணைந்து சுக்கரனை மிக நெருங்கி அஸ்தங்கப்படுத்தி இருக்கலாம். இந்த ஜாதகத்தின் ராஜயோகாதிபதியாகிய சுக்கரன், மகர லக்னத்தின் ராஜயோகாதிபதியாகிய சுக்கரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து வலுவிழந்து போயிருக்கலாம். அங்கே சுக்கர தசை அவரை குப்புற தள்ளி சூரிய தசை அவருக்கு நல்லது செய்யும். அவ்வளவுதான், ஒன்னு இல்லைன்னா ஒன்னு இருந்தா ஒன்னு இல்லை, அதுதான் வந்து வாழ்க்கையே. இதுலயே அப்படித்தான், ஒன்றை இழந்துதான் ஒன்றை பெற வேண்டும், ஒன்றை கொடுத்தால் தான் ஒண்ணு கிடைக்கும், இதுதான் உண்மை. அப்ப உலக வாழ்க்கையே இப்படி இருக்கும்போது ஜோதிடத்திலையும் அது உண்டு. அப்ப இந்த இடத்துல சுக்கரன் கெட்டு போனாரேன்னு கேட்கக்கூடாது. நான் வந்து அட்டமாதிபதி சூரிய தசையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சுக்கரன் கெட்டு போனாருன்னா உண்மைதான், அவருக்கு ஆகாத சூரியனோட சேர்ந்து அட்டமாதிபதியோட சேர்ந்து எட்டில் சுக்கரன் மறைந்து நல்ல மனைவி இல்லை, சுக்கரனுடைய அத்தனை காரகத்துவங்களும் கெட்டு போச்சு, அவர் வந்து கஞ்சனாக இருப்பார், அவருக்கு செலவு பண்ண பிடிக்காது, நல்ல வீடு இல்லை, நல்ல வாகனம் இல்லை, நல்ல மனைவி இல்லை, நல்ல பெண்கள் இல்லை, தன்னை சுற்றிய பெண்களால் விரோதித்துக் கொள்ளக்கூடிய தன்மையில் அவர் சுக்கர தசையில் இருப்பார். இதோடைய குணங்கள் அவருக்கு இருக்கும், அல்லது இவருக்கு பெண்ணுங்கள் மேலேயே ஆசை இல்லை, அப்படி போயிடும். ஆக சூரியனை பற்றி தான் இப்ப நம்ம அட்டமாதிபதியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப அங்கே என்ன ஆகும், சுக்கிரன் அஸ்தமனமான நிலையில சூரியன் ஓரளவுக்கு சுபத்துவமாகிறார். சரி, இப்ப வந்து மேஷத்திலிருந்து குரு பார்க்கிறார், கூடுதல் சுபத்துவம் அடைகிறார், அல்லது தனுசுவிலிருந்து குரு பார்க்கிறார், கூடுதல் சுபத்துவம் அடைகிறார். நம்ம அடுத்த பாயிண்ட் வந்துருச்சா. அடுத்து அன்றைக்கு பௌர்ணமின்னு வச்சுக்கோங்க, அதாவது ஆவணி அவிட்டம். அவிட்ட நட்சத்திரத்துல அன்னைக்கு சந்திரன் இருக்கிறார். ஆவணி அவிட்டம் அன்றைக்கு பௌர்ணமி. இந்த ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கும் ஏதாவது ஒரு திருவிழாவா இருக்கும், நல்லா பாருங்க. அன்றைக்கு ஆவணி அவிட்டம்னா இந்த பூணூல் போடுகின்ற திருவிழா, கோவில்கள திருவிழா, இப்படிலாம் இருக்கும். அப்ப அவிட்ட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. அப்ப கூடுதலான இன்னொரு, அதாவது குருவின் பார்வையில் இருக்கிறார், சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார், பௌர்ணமி சந்திரனுக்கு பார்வையில எதிரெதிர இருக்கிறார். அப்ப சூரியன் வந்து மிகுந்த சுபத்துவம் அடைஞ்சிட்டார் அர்த்தம். இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு பரணி நட்சத்திரத்திலேயோ, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயோ, அல்லது கேது வந்து வேறு இடங்கள்ல, இப்ப கேது வந்து லக்னத்திலே இருக்கிறார்னு வச்சுக்கோம், கேது வந்து லக்னத்திலே இருக்கிறாருன்னா சனியை போல லக்னாதிபதியை போல வேலை செய்வார். அப்ப மகர லக்னத்தில் இருக்கிற சனி என்ன இருந்தாலும் சாரம் கொடுத்தவன் சஷ்டாஷ்டமாக 6-8 மறையக்கூடாது. அது ஒரு பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன் பாருங்க. நானே வந்து இப்ப கேது லக்னத்தில் இருக்கிறார் அப்படின்னா வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் 6-8, அந்த கிரகத்திற்கு 6-8 பண்ண இல்லை மறைஞ்சா நிறைவான அமைப்புகள் இருக்காது. எல்லா அமைப்புகளும் நிறைவாக நிலையில் இருக்கிறவன் தான் ஒருத்தர் பெரிய விஐபி இருப்பான், அவன் தான் வந்து ஒரு துறையில் முதல்வனாக இருப்பான். அப்ப அது இல்லாத நிலைமையில அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ வந்து 2ஆம் இடத்துல கேது இருந்தால் அங்கே ராகு உள்ள போந்துடுவார் 8ஆம் இடத்துல, அது இன்னும் சுகத்துவம் குறையும். 3ஆம் இடம் வச்சுக்கோங்க, குருவின் சாரம் வாங்கிய குருவின் அமைப்பு வாங்கினதாக அர்த்தம். 3ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா 3-12 அந்த 12ஆம் அதிபதி அல்ல 12ஆம் அதிபதியோட தன்மைகளை வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி. இப்போ இந்த நிலைமைகளில் ஏதேனும் இந்த வீடியோவை பார்க்கின்ற ஒருவர் யாராவது ஒருத்தரை அறிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் சொல்றது, இது நான் சொன்னது உதாரண ஜாதகம் தான். இந்த மாதிரி அமைப்புகளில் ஒருவர் பங்கு சந்தையிலோ அல்லது சூதாட்டத்திலோ அல்லது எதிர்பாராத அதிர்ஷ்டமாக, இந்த மாதிரி சூரிய தினத்தில் தான் 15 கோடி 20 கோடி லாட்டரி ஓடும், லாட்டரி டிக்கெட் விழுகிறது, இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ இதே மாதிரி அமைப்பில் ஒருத்தருக்கு சூரிய திசையே வரல, சூரியனுடைய புக்திகள் அந்தரங்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு. அப்போ என்ன நடக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிரியின் தனம், ஒரு மிகப்பெரிய சொத்து, தாத்தாவோ பாட்டியோ, வளர்க்காத தாத்தா பாட்டியோ அல்லது யாருமே வாரிசு இல்லாத சொத்து திடீர்னு சூரிய திசையில் வந்து கிடைக்கும். ஒரு 300 சொத்து 100 கோடியோ 50 கோடியோ செஞ்சு ஜமீன்தார் ஒருத்தர் வாரிசு எல்லாம் செத்தார், ஜமீன்தாருக்கு பேரனுக்கு பிள்ளைக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிள்ளைக்கு இவர் தான் வாரிசு அப்படின்னு வந்து தேடி வந்து நின்று கொடுக்குற அமைப்புகள் நடக்கும். ஆக 8ஆம் அதிபதியினுடைய சுபத்துவ விஷயங்கள், சரி இதை சொல்லிட்டேன், பாபத்துவமாக இருக்கிறார் அப்படியே வந்துருங்க, தலைகீழாக வந்துடுவோம், சனியோடு சேர்ந்திருக்கிறார் இதே சூரியன். இப்போ எல்லாத்தையும் கிளச்சிருவோம், செஸ்ஸில் போட்டதெல்லாம் கிளச்சாச்சு. இப்போ இதே மகர லக்னம், இதே சூரியன்,
அங்கே ஆட்சியாக இருக்கிறார். கூட ராகு இருக்கிறார், 8 டிகிரிக்குள்ள இருக்கிறார். சூரியன் பாபத்துவம் அடைந்து விட்டார் அல்லது சனியோடு இருக்கிறார். சனியோடு இருந்தாலும் அவர் எரிச்சல். அவர் ஒளி கிரகமான சூரியன் தன்னோடு இருள் கிரகங்கள் இணையும் போது அவர் எரிச்சலான மனநிலையை கொடுப்பார். ஏன்னா ஒரு ஒளியை அணைப்பது இருள். அப்போ அந்த அமைப்பில் என்ன பண்ணுவார், நிச்சயமாக வந்து அவர் கொஞ்சம் எரிச்சல் அடைவார். ஒரு கிரகம் எரிச்சல் அடையும் போது நல்ல பலன்களை தரார். அப்போ என்ன பண்ணும், 8ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து அங்கே சனியோ ராகுவோ, செவ்வாய் இருந்தால் அது வேற, சூரியனும் செவ்வாயும் சேர்றத அதிகமான இடங்கள்ல நான் பாபத்துவமாக சொல்ல மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. சூரியனோடு வந்து இந்த 3 கிரகங்கள் தான், சனி செவ்வாய் ராகு, சனி ராகு கேது, இந்த 3 அமையும் போது சூரியனோடு அங்கே ராகு அமர்ந்து செவ்வாயும் இருந்தாலும் அவர் ஒரு கொஞ்சம் பாவத்தன்மைனாலும் சூரியனை பாதுகாக்கத்தான் செய்வார். அப்போ இங்கே சூரியன் ராகு உட்கார்ந்துருக்கிறான்னு வைப்போம். இப்போ இந்த சூரியன் ராகு உட்காந்துருக்கிறார் அல்லது சூரியன் சனி உட்காந்துருக்கிறார், வேறு எவ்விதமான இப்போ நான் சொன்ன சுப தொடர்புகள் அவருக்கு இல்லவே இல்லை. சுக்கரன் இணையவில்லை, குரு பார்க்கவில்லை, வேறு பௌர்ணமி சந்திரன் இல்லை. அங்கே இன்னொரு நிலையாக அங்கே அமாவாசைன்னு வச்சுருவோம், அதாவது ஆவணி அமாவாசை. அங்கே மகம் நட்சத்திரத்திலோ பூர்ண நட்சத்திரத்திலையோ இவர் வந்து உட்காந்துட்டார், சந்திரனை உட்காந்துட்டார். அமாவாசை சந்திரன் ஒரு சனின்னு ஏற்கனவே ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கிறேன். ஆக 2 சனியோடு இருக்கின்ற, அல்லது இப்படி வச்சுக்குவோம், சூரியன் ராகு சேர்க்கை அன்றைக்கு அமாவாசை, சந்திரனும் சூரியனும் சேர்ந்துட்டாங்க. சனியை வந்து அப்படியே தூக்கி நேரத்தில் மேலே போடுங்க, கும்பத்தில் சனி, கும்பத்தில் சனிக்கேது, கும்பத்தில் சனிக்கேது அமர்ந்து அமாவாசை நிலையாகி சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து அங்கே ராகு. இப்போ என்ன நடக்கும், அன்னைக்கு கிரகணமாக இருக்கும் அல்லது கிரகணமே நடக்கலைன்னு வச்சுக்குவோம், அமாவாசைனாலே வந்து உங்களுக்கு சூரிய கிரகணம் வந்துடுது. அப்போ அந்த சூரிய கிரகணத்துடைய நாள் இன்னும் கொஞ்சம் மோசம். சூரியதசை ஆரம்பித்தோடனே என்ன நடக்கும், காரகட்டை கெடுக்கும், தகப்பனை தூக்கும். சூரியதசை ஆரம்பித்த உடனேயே தகப்பன் நலிவார், அவர் எப்போ சாவார், அவர் எப்போ அவருடைய முடிவு இருக்கும் அப்படிங்கிறத வந்து சூரியதசைக்குள்ளே எந்த புக்தின்றதை கணக்கு போடணும். சூரியதசை ஆன உடனேயே தகப்பனுக்கு பொருளாதார ஆரோக்கியம் எல்லா விஷயங்களும் நடக்கும். அந்த சூரியதசை முடிவில் தகப்பன் இல்லை. எத்தனையோ ஜாதகங்களை துல்லியமாக சொல்லலாம், இளம் வயதிலே வந்தா, சின்ன வயசுலேயே வந்தா, முதல்ல சூரியனுடைய காரகத்துவத்தை கொடுப்பார். சூரியனுடைய காரகத்துவம் தந்தை. ஆக 8ஆம் இடத்தில் சனியோடு சேர்க்கை, ராகுவோடு சேர்க்கை, சூரிய தசை, அந்த தசை வரணும். அப்போ அந்த சூரிய தசை வரும்போது தகப்பனுக்கு பொருளாதார நஷ்டம், அப்படியே படிப்படியாக அப்புறம் ஆயுள் குறைவு, கடைசியாக தகப்பனோட ஆயுள், எல்லா தகப்பனும் இறந்துருவானா, வேறு சில ஏதாவது அங்கே ஒரு லூப் ஹோல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். தகப்பனுடைய ஸ்தானப்படி அங்கே ஆயுள் எப்படி அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு தான் அந்த படி நிலைமைன்னு சொல்கிறேன். தகப்பனுக்கு நலின்னு தான் சொல்லப்படுதே தவிர தகப்பன் வந்து இறந்து விடுவார் மாரகம்னு சொல்லிடலாம். மாரகம்ன்ற வார்த்தை ரெண்டு விஷயத்த சொல்லும், மாரகம்ன்ற வார்த்தை ரெண்டு விஷயத்த சொல்லும். என்ன அப்படின்னு சொன்னால், மரணம், மரணத்துக்கு நிகரான ஒரு துன்பம் அப்படிங்கிறதையும் மாரகம்ன்றது சொல்லும். இப்போ இது அதை இந்த பாவத்துவத்தை புரிஞ்சுக்கங்க. ஆக சுபத்துவம் அந்த அமைப்புகளை கொடுக்கும், பாவத்துவம் என்ன கொடுக்கும், கடன், நோய், எதிரி. ஜாதகரே விபத்துக்குள்ளாவார், ஜாதகரின் ஆயுள் கண்டமாகும், ஜாதகரின் தகப்பனுக்கு ஆயுள் கண்டமாகும். கடன், நோய், எதிரி, சூதாட்டம், பங்கு சந்தையில் கடுமையான வீழ்ச்சி, எதில் லாபம் சுபத்துவத்தினால் லாபம் சம்பாதிப்பாரோ அதே விஷயங்கள், நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். பண இழப்பு, சொத்துக்களை இழந்து ரோட்டிற்கு வருதல், கடுமையான கடன் தொலைகளால் வருதல், இது போன்றவைகள் அனைத்தையுமே வந்து பாபர் சம்பந்தம் உள்ள அதே அட்டமாதிபதி செய்வார். ஆக இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு சாரம் வாங்கிறது, காரகம் பண்ணுறது, ஆதிபத்தியம் பண்ணுறது எல்லாமே சுபத்துவம் பாபத்துவத்தின் அடிப்படையிலானது. வெறும் எண்களை மட்டும் வச்சு மூலநூல்கள் சொல்கிற சில விஷயங்கள், 8இல் சூரியன் இருந்தால், 7இல் சூரியன் இருந்தால், 6இல் சூரியன் இருந்தால், ஜோசியமே வராது உங்களுக்கு, படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் நான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான், 8இல் சூரியன் இருந்தால் இப்படி இருக்குன்னு சொன்னாங்க, இங்கே பலன் வேற மாதிரி இருக்கேன்னு சொல்ல வேண்டியதான். நான் சொல்லுகின்ற இந்த பாபத்துவ சுபத்துவ விஷயங்களை புரிந்து கொள்ளும்போது, அந்த ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களையும் கோர்த்து பார்க்கும்போது நான் சொல்லுகின்ற பலன் துல்லியமாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு என்ன, யார், வினோத் கண்ணா, அவர் நல்ல கேள்வி கேட்டீங்க, வினோத் கண்ணாவுக்கு அந்த ஒரு பதில் சொல்லியிருக்கிறேன், மீதி நாளைக்கு பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.